ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்ஷயா.com. இன்னைக்கு நம்ம வீடியோவில் சம்மர் ஸ்பெஷல் முறுக்கு வத்தல் எப்படி போடலான்னு பார்க்கலாங்க. இந்த வத்தலை எல்லாருமே வீட்டில் ஈஸியாகவும் கிறிஸ்பியாகவும் செய்யலாங்க. இந்த வத்தல் சம்மர் நேரத்தில் நம்ம போட்டு வச்சுக்கினா நம்ம எல்லாத்துக்குமே தொட்டுக்கையே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வத்தலை எப்படி வத்தல் போடுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது ரொம்ப ஈஸிங்க. அரை மணி நேரத்தில் இந்த வத்தலை போட்டுடலாம். முறுக்கு வத்தலை எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். நான் ரேஷன் பச்சரிசி 2 மகாணி எடுத்திருக்கேங்க. இந்த அரிசியை நல்லா சுத்தம் செஞ்சுட்டு 3 தாட்டி வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. மூணு தாட்டி வாஷ் பண்ணி நான் ஊற வச்சுக்கிட்டேங்க இந்த அரிசியை. இந்த வத்தலுக்கு 50 கிராம் ஜவ்வரிசி எடுத்துருக்கேங்க. ஜவ்வரிசியும் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கிறேன். நம்ம காலையில் வத்தல் போடுறதுக்கு நைட்டே ஜவ்வரிசியும் அரிசியும் தண்ணியில் கொட்டிட்டோன்னா காலையில் வத்தல் போட ஈஸியாக இருக்குங்க. சீக்கிரம் வேலை சுலபமாக முடியும். இப்போ 5 பச்சை மிளகாய் பெருசாக எடுத்து வச்சுருக்கேங்க காரமாக போடுறதுக்கு. ஊற வச்ச ஜவ்வரிசி எடுத்துக்கினேன். ஜீரகம் 1 ஸ்பூன் எடுத்துருக்கேங்க. 1/2 ஸ்பூன் பெருங்காயம் எடுத்திருக்கேன். ஊற வச்ச பச்சை அரிசியை தண்ணியை வடிகட்டி வச்சுருக்கேங்க. இப்போ பச்சை மிளகாவையும் ஜவ்வரிசியும் பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அரிசியை நல்லா இட்லி மாவுக்கு அரைக்கிற பதத்துக்கு அரைச்சி வச்சுருக்கேங்க. இதில் 1 மகாணி தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுருக்கேங்க அரிசி மாவை. நம்ம வத்தல் போடுறதுக்கு எப்பயுமே அடிகனமான அகலமான பாத்திரமாக எடுத்துக்கிட்டோம்னா வத்தல் போட ஈஸியாக இருக்குங்க வத்தல் மாவுக்கிண்ட. நான் இதில் 8 மகாணி தண்ணி வச்சுருக்கேங்க. 1 மகாணிக்கு 4.5 மகாணி தண்ணின்னு, 2 மகாணிக்கு 9 மகாணி தண்ணி வேணுங்க. நான் இதில் 8 மகாணி வச்சுருக்கேன். 1 மகாணியை அரிசி மாவில் கரைச்சி வச்சுருக்கேங்க. தண்ணி சூடேறிட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த ஜவ்வரிசி பச்சை மிளகாய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாங்க. நல்லா ஊற்றி கிண்டி விட்டுக்குங்க. இப்போ 1/2 ஸ்பூன் பெருங்காயம் போட்டுக்கலாம். பெருங்காயத்தூள், நல்லா கிண்டி விட்டுக்குங்க. இப்போ 1/2 ஸ்பூன் தூள் உப்பு போட்டுக்கிறேங்க. தண்ணி நல்லா கொதி வந்துடுது. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க மாவு எடுத்து மெதுவாக அடுப்பை ஸ்லிம் ஆக்கிட்டு மெதுவாக ஊற்றி நல்லா அடிக்கான கிண்டி விடுங்க. அடி பிடிக்காமல் நல்லா அடிக்கான கிண்டுங்க. ஒண்டே உருளையமா ஆகாமல் இருக்கிறதுக்கோசமே நான் 1 மகாணி தண்ணியை அரிசி மாவில் கரைச்சி வச்சுருந்தேங்க. இப்போ நம்மளுக்கு 9 மகாணி தண்ணி வைக்கணுங்க. கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு பக்குவம். பாருங்கள், வெந்தெடுத்து மாவு நல்லா கொதிக்குது. வெந்தெடுத்து இப்போ நான் இதில் 1 ஸ்பூன் ஜீரகத்தை சேர்த்துக்கிறேங்க. இதில் எப்பயுமே வத்தல் காய்ச்ச பார்த்து தண்ணியில் ஜீரகம் போடாமல் அரிசி மாவு வெந்த பிறகு நீங்கள் ஜீரகம் சேர்த்தீங்கன்னா வத்தல் கலர் மாறாமல் இருக்கும். வெள்ளையாகவே தண்ணியில் போட்டுட்டிங்கன்னா கொஞ்சம் வத்தல் கலராக இருக்குங்க, செவந்த மாதிரி. இப்போ நல்லா கிண்டி விட்டுக்குங்க. அடிக்கான 4 மூலையும் கொதிக்குது பாருங்கள். மாவு வெந்தெடுத்து நல்லா கிண்டி விட்டுங்க. மாவு வெந்தெடுத்துங்க. நம்ம கையை தண்ணியில் நினச்சி தொட்டு பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் வந்ததுன்னா மாவு வெந்தெடுத்துங்க. இப்போ நம்ம இதை நல்லா முறுக்கச்சியில் எடுத்து இந்த வத்த மாவை போட்டு நல்லா முறுக்கு மாதிரியே பிழிஞ்சி விட்டுக்கலாங்க.
பாருங்கள், இடம் விட்டு கேப் விட்டு முறுக்கு மாதிரியே பிஞ்சு விட்டுக்கலாங்க. இந்த முறுக்கு மாதிரி நீங்கள் பிஞ்சிங்கன்னா ரெண்டு ரெண்டு பொறிச்சு வச்சாலே நிறமாக இருக்குங்க. இப்போ நான் எல்லாத்தையும் முறுக்கு மாதிரி எல்லாத்தையும் பிஞ்சு விட்டேங்க. இந்த வத்தல் இன்றைக்கி ஒரு நாள்லேயே சாயந்தரம் காஞ்சிடுங்க. நீங்கள் துணி பின்னாடி தண்ணி தெளித்து 10 நிமிஷம் ஊற வச்சு இதை தனித்தனியாக எடுத்துடலாம். எடுத்து அதுக்கப்புறம் நீங்கள் 2 நாள் நல்லா காய வைக்கணுங்க. இதோ பாருங்க, இந்தமாரி தனித்தனியாக வந்துடுங்க. இப்போ நீங்கள் இதுக்கப்புறம் 2 நாள் காய வச்சிங்கன்னா நம்ம வத்தலை எடுத்து வச்சு 1 வருஷத்துக்கு யூஸ் பண்ணலாங்க, மீனாகாது. பாருங்கள், நான் 3 நாள் வத்தலை காய வச்சு எடுத்துக்கினேன். நல்லா கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். இப்போ வத்தலை பொரிக்கலாம் வாங்க. எண்ணெய் நல்லா கொஞ்சம் காஞ்சதும் வத்தலை எண்ணெயில் போட்டு எடுக்கலாங்க. பாருங்கள் எவ்வளோ வெள்ளையாக சூப்பராக பொரியுது பாருங்கள், பார்க்கவே சூப்பராக இருக்குங்க. இதை நம்ம எல்லாத்துக்கும் தொட்டுக்கலாங்க. காரக்குழம்பு சாதம், சாம்பார் சாதம், லெமன் ரைஸ், புளி சாதம் எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாம். இது நல்லா அந்த வத்தல் காரசாரமாக நல்லா இருக்கும். பசங்களுக்கும் ஈவினிங் ஸ்நாக்ஸாக இதை பொரித்து கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க பசங்களும். பாருங்கள் வெள்ளையாக நம்ம பொரித்து எடுத்துட்டோம். எவ்வளோ வெள்ளையாக கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். எல்லாருமே இந்த வத்தலை ஈஸியாக செய்யலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.